ஸோ ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு கிருஷ்ணகிரி ஃபுட்டி. நாங்கள் இன்றைக்கி எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ராயக்கோட்டை ஃப்ளைஓவர் பக்கத்துலேயே இருக்க 90's கிட்ஸ் கேஃபே தான் போயிருந்தோம். அவங்களோட கிளியர் லொக்கேஷன் நான் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் இன்னும் பார்க்கலாம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட ஆம்பியன்ஸை பற்றி சொல்லவே தேவையில்ல, அவங்களோட நேம்லேயே அவங்களோட ஆம்பியன்ஸ் எல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 90's கிட்ஸ்ன்றது தான், 90's நினைவுகளெல்லாம் நினைவுபடுத்துறது தான் அவங்களோட ஆம்பியன்ஸு. மெனு பார்த்துட்டு என்னடா ஆர்டர் பண்ணலாம்னு நினைக்கும் போது தான் சிஸ்லரும் பீட்சாவும் ஞாபகம் வந்தது. ஒரு சிஸ்லரும் வெஜ்ஜு பீட்சாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம், வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா பன்னீர் போட்டிருந்தோம். அப்படியே ஆர்டர் பண்ண சிஸ்லர் வந்து அதை டேஸ்ட் பண்ணிடும் சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணோம். ஏற்கனவே நான் இதில் வந்து அனுபவப்பட்டிருக்கேன், என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து செம்ம சூடாக இருக்கும். அது தெரியாமல் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டு அந்த பார்ட் ஒன்றில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டைம் சாப்பிடும்போது நம்ம சுட்டுக்க கூடாதான்னு சொல்லிட்டு ஊதி ஊதி சாப்பிட்டாலுமே ஃபஸ்ட் டைம்ஸ் மாதிரியே சுட்டுருச்சு. ஸோ நீங்கள் சாப்பிடும்போது பார்த்து சாப்பிடுங்க, ஏன்னா அது அவ்வளோ சூடாக இருக்கும். டேஸ்ட் எப்படிடா இருந்தது கேட்டிங்கன்னா, டேஸ்ட் சூப்பராக இருந்தது. அந்த ப்ரௌனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருந்தது, அது என்னன்னு தெரியல, பட் ஆனால் டேஸ்ட் வேற லெவல். என்னன்னு அந்த சதியெல்லாம் உனக்கு வச்சது இல்லைப்பா, நீயே போய் வச்சுக்கினதுப்பா அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகே, இந்த கவுண்டர்லாம் நம்ம ஆல்ரெடி வாங்கினது தான், நான் ஆகாத இடமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சைலண்டாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே, டேஸ்ட் எப்படிடா இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, டேஸ்ட் வந்து அந்த சீஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். கண்டிப்பாக அந்த சீஸை தவிர வேறு எதுவும் குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, பன்னீர்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. சீஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கலாம்னு போயிடுச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்படியே அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு 2:30 பில்லை கட்டிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். அப்படியே கிருஷ்ணகிரி ஃபுட்டி 2.0 இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தி பாய் ஃப்ரம் கிருஷ்ணகிரி ஃபுட்டி, பாய். Yeah.